ஆண்டவருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அரிமளம் கனவின் புனித சூசியப்பருடைய அன்பு பக்தர்களே, ஆண்டவருடைய வழி துன்பத்தின் வழியாக சிலுவையின் வழியாக மீட்பை நமக்கு கொணர்வது. கடவுளியன் பாடுபட்டு மறிக்க வேண்டும், கடவுளியன் சிலுவை சுமக்க வேண்டும், கடவுளியன் துன்பப்பாடுகளை ஏற்க வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம். கடவுள் மனிதர்கள் மீது கொண்ட அன்பினால் கடவுள் மனிதர்களை மீட்க கொண்ட திட்டம் தன்னுடைய ஒரே பேரான மகனை உலகிற்கு அனுப்பி அவர்களை மீட்பதாகும். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, துன்பமின்றி இந்த உலகத்தில் எந்த வெற்றியும் எந்த சாதனையும் எந்த வளர்ச்சியும் ஏற்பட்டதில்லை. ஒரு விதை முளைத்து பலன் கொடுக்கக்கூட அது சாக வேண்டும். அதுபோல மனிதன் உழைத்தால்தான் உயர்வான். உழைப்பு இல்லாமல், அவனுடைய கண்ணீர் இல்லாமல், அவனுடைய வியர்வை இல்லாமல் வாழ்க்கையில் யாரும் வேர்விட்டதில்லை, வளர்ச்சி அடைந்ததில்லை. ஆங்கிலத்தில் சொல்வார்கள், வேர் தெர் இஸ் நோ பெயின் தெர் இஸ் நோ கெயின் என்பார்கள். இந்த மறையுண்மையை, கிறிஸ்தவ வாழ்வின் மையமான பொருளை, ஆண்டவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு நமக்கு உணர்த்துகின்ற நம்முடைய மீட்பின் மறைபொருளை, அந்த மீட்பில் அடங்கியிருக்கிற உண்மையான புதிரை நாம் அடைந்து கொள்ள இன்றைய தேவ செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆண்டவர் இயேசு தன்னுடைய பொது வாழ்வை தொடங்கினார், அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். யாரும் அதுவரை போதிக்காதபடி அவர் வல்லமையோடு அதிகாரத்தோடு போதித்தார். அவருடைய போதனையை கேட்க 5000 மக்கள் கூடினார்கள். 5 அப்பங்களை 5000 பேருக்கு கொடுத்த போது அவர்களை அவரை பிடித்து அவரை அரசராக்க விரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். இப்படி அவர் மக்கள் மத்தியில் மாபெரும் புரட்சியாளராக, மாபெரும் கவர்ச்சி மிக்கவராக, மக்களால் விரும்பப்பட்டவராக, மக்கள் அவரை தேடி வந்ததையும், அவர்கள் மக்கள் மத்தியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கதாநாயகனை போல திகழ்ந்ததையும் நாம் நற்செய்தியிலே பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியின் தொடக்கத்தில் கூட நாம் இப்படி வாசிக்கிறோம், இயேசு செய்த யாவற்றையும் பார்த்த அனைவரும் வியப்படைந்தனர் என்று பார்க்கிறோம். ஆக இயேசு செய்த போதித்த எல்லாம் மக்களை கவர்ந்தது. இந்த ஒரு சூழலை பயன்படுத்தி இயேசு அன்றைய கதாநாயகனாக மாறியிருக்கலாம். ஏன் அவர்களுடைய விருப்பப்படி உலகத்தின் பாணியில் ஒரு அரசனாக கூட மாற்றியிருப்பார்கள். ஆனால் இயேசு தன்னுடைய புதுமைகள், தன்னுடைய போதனைகள் வழியாக அவர்களுக்கு மீட்பை, ராஜ்யத்தை அறிவித்தாலும் அது அவர்களுக்கு, அது மனிதனுக்கு முழு மீட்பை கொடுக்க போவதில்லை. மனிதனுக்கான ரட்சியம், மனிதனுக்கான மீட்பு, மனிதனுக்கான விடுதலை அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பினால் வரும் என்பதை விளக்கி காட்டவே இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் சொல்லுவதை கேட்டு மனதில் வைத்து கொள்ளுங்கள், மானிட மகன் மக்களின் கையில் ஒப்படைக்கப்படவிருக்கிறார் என்று கூறுவதை பார்க்கிறோம். ஆக புதுமைகளும் போதனைகளும் முக்கியம் என்றாலும் நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையும் நம் மீட்புக்கு மிகவும் முக்கியமாக இருப்பது இயேசுவினுடைய பாடுகளும் மரணமும் உயிர்ப்பும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. துன்பமின்றி வெற்றி இல்லை, உழைப்பின்றி உயர்வில்லை. ஆங்கிலத்தில் வேர் தெர் இஸ் நோ பெயின் தெர் இஸ் நோ கெயின் என்று சொல்வார்கள். நோ பெயின் நோ கெயின். நமது வாழ்வில் நாம் துன்பமின்றி வெற்றி பெறவும், உழைக்காமல் உயரவும், நோகாமல் நொங்கு தின்னவும் ஆசைப்படுகிறோம். இந்த மனநிலை தவறு என்றும், வெற்றி, மகிழ்ச்சி, உயர்வு, நிறைவு, மகிமை, மாண்பு போன்றவைகள் அடைய சிறந்த வழி துன்பமே, சிலுவையே என்கிறது இன்றைய நற்செய்தியின் லூக்கா 9:43-45. இயேசு பொது வாழ்வை மிகச் சிறப்பாக தொடங்கினார். அவரது போதனைகளை கேட்ட பெரும் திரளான மக்கள் கூடினர். புதுமைகளை கண்ட மக்கள் வாயார புகழ்ந்து பாடினர். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு பழுகச் செய்து கொடுத்த போது, அவர்களை உணவளித்து வயிறை நிரப்பிய போது, மீதியான துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்த போது மக்கள் அவரை அரசராக்க விரும்பினார்கள். இன்றைய நற்செய்தி, இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர் என்று நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, மானிட மகன் மக்களின் கையில் ஒப்படைக்கப்படவிருக்கிறார் என்பதை கூறும் முன்பு இதை நன்றாக நீங்கள் செவி கொடுத்து கேட்டு மனதில் இருத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சீடர்களிடம் அவர் கூறுகிறார். இயேசு மானிட மகன் மக்களின் கையில் ஒப்படைக்கப்படவிருக்கிறார் என்று கூறியதை அவர் காட்டி கொடுக்கும் வரை, அவர் சிலுவை சுமக்கும் வரை, அவர் பாடுகளை ஏற்கிற வரை, அவர் உயிர்த்து விண்ணேறி செல்லும் வரை, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வர வரை அவர்கள் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. இயேசு உயிர்ப்புக்கு பின்பு இறைவாக்கினரின் வாக்குறுதிகள் இயேசுவில் நிறைவேறியதை கண்ட சீடர்கள் இயேசு தனது பாடுகள், மரணம், உயிர்ப்பு குறித்து
முன்னறிவித்ததை புரிந்து கொண்டார்கள். இயேசு தங்களுக்கு ஏற்கனவே கூறியதையெல்லாம் அவர்கள் விளங்கி கொண்டார்கள் என்று வேதம் சொல்வதை பார்க்கிறோம். இயேசுவின் பெயருக்கு சான்று பகர்வதற்காகவும் அவரது பணிகளை மேற்கொள்வதற்காகவும் சீடர்களும் மனிதர்களின் கையில் ஒப்படைக்கப்படுவார்கள் என்பதை அவர்கள் இயேசு முன்னறிவித்ததை அவருடைய உயிர்ப்புக்கு பின்பு பெந்தகோஸ்தே பெருநாளுக்கு பின்பு புரிந்து கொள்கின்றனர். தொடக்கத்தில் அஞ்சிய சீடர்கள் தூயாவியை பெற்றபின் பயமின்றி வேத சாட்சிகளாக மாறவும் உயிரை கையளிக்கவும் துன்புறுத்துதலுக்கு உள்ளாகவும் முன்வந்தார்கள் என்று பார்க்கிறோம். துன்பங்கள் மரணத்தை துணிவுடன் சந்திக்கின்றனர். இயேசுவின் 12 திருத்தூதர்களில் 11 பேர் வேத சாட்சி மகிமையின் மணிமுடியை பெற்றுக்கொண்டவர்கள், சாகக்கூடிய நிலைக்கு மரித்து சாகாமையை அடைந்து விட்டவர்கள். புனித பவுலடியார் பிலிப்பியர்களது நிமிடம் 8:9-9 வசனங்களிலே சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார் என்கிறார். துன்பமே விண்ணகத்துக்கான ராஜரீக நெடுஞ்சாலையாகும். சஃபரிங் இஸ் த ராயல் ஹைவே டு ஹெவன். கிறிஸ்துவுக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்பவர்கள் அதற்கான பலனை விண்ணகத்தில் பெறுவர். புனித அகஸ்தினார், கடவுளுக்கு பாவமின்றி ஒரே ஒரு மகன் இருக்கிறார், ஆனால் துன்பமில்லாத மகன் இருந்ததே இல்லை என்று கூறுகிறார். கிறிஸ்தவனின் உண்மையான அடையாளம் துன்பம், சிலுவை. கிறிஸ்துவை அன்பு செய்தால் அவருக்காக துன்பங்களை ஏற்க தயாராக இருக்க வேண்டும். தீர்ப்பு நாளில் இயேசு நம்மை பார்த்து கேட்பார், உனது சிலுவைகளை சுமந்தாயா, உனது காயங்களை எனக்கு காட்டு என்று. நாம் எல்லாரும் பெரும் பாரமான சிலுவைகளை பெறப்போவதில்லை என்றாலும் சிறு சிறு சிலுவைகளை நமது வாழ்வில் வருவதை தவிர்க்கவே முடியாது என்பதை ஏற்றுக்கொள்வோம். நமது வாழ்வில் வரும் துன்பச் சிலுவைகளை எப்படி எதிர்கொள்கிறோம்? துன்பங்களை சிலுவைகளாக பார்க்கிறோமா? தூயாவியார் நமக்குள் வந்து தமது அருளால் நிரப்பி துன்பங்களை அரவணைக்கும் ஆற்றல் அளிக்க ஜெபிப்போம். குறை கூறாமல் துன்பங்களை ஏற்றுக்கொள்வோம். குறுகலான பாதை வழியாக விண்ணரசுக்குள் நுழைய முயல்வோம். சிலுவை பாதை வழியே ஒவ்வொரு நாளும் பயணிப்போம். இவ்வழியை தேர்ந்தெடுத்து நடந்து பயணித்த புனித சூசையப்பரும் இடைவிடா சகாயன்னையும் நமக்காக பரிந்து பேசுவார்கள். நாம் மீட்படைய ஆண்டவர் பாடுபடுவதும் மரிப்பதும் அவசியமானது. For our salvation, Jesus' suffering and death and resurrection was necessary. நாம் மீட்படைய ஆண்டவருடைய திட்டப்படி இயேசு நம்மீது கொண்ட பேரன்பாலும், பாவிகளாகிய நம்மீது கடவுள் கொண்ட பேரன்பாலும் ஆண்டவருடைய மரணப்பாடுகள் அவசியமாக இருந்தது. அவருடைய மரணமும் உயிர்ப்பும் தேவைப்பட்டது, தவிர்க்க முடியாததாக இருந்தது என்று பார்க்கிறோம். இதை 1 யோவான் 4:9-10 நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்படுகிறது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மையே விளங்குகிறது என்கிறார் புனித யோவான். தேவ பிள்ளைகளே, மேலும் யோவான் தன் நற்செய்தி 3:16-17 வசனங்களிலே தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியான் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்கல்ல, தன் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் என்கின்று வாசிக்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, துன்பங்களை வெறுத்த, துன்பங்கள் வேண்டாம் என்று நினைத்த, இது வேண்டாம் ஆண்டவரே என்று இயேசுவை சிலுவை மட்டில இடறலாக இருந்த அப்போஸ்தலர்கள் மட்டுமல்ல, துன்பம் நமக்கும் இடறலாக இருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவர், துன்பங்களே, நாம் விண்ணகத்தை அடைய மோட்சத்தை பெற ராஜரீகமான நெடுஞ்சாலை என்பதை நமக்கு விளக்குகிறார். இயேசு நமக்கு வழங்குகின்ற சிலுவைகளை இன்முகத்தோடு அரவணைத்துக் கொள்வோம். அந்த சிலுவைகளை இயேசு தரும் துன்பங்களை நம் மீட்புக்கான வழிகளாக, மீட்படைவதற்கான ஏணிகளாக பயன்படுத்தி கனவின் புனித சூசையப்பர் மற்றும் இடைவிடா சகாயன்னை இவர்களின் பரிந்துரையால் இறையாட்சிக்குள் நுழைய இயேசுவின் பாடுகள் நமக்கு கொண்டு வந்த மீட்பை தியானிப்போம். துன்பங்களை மனமுவந்து ஏற்போம். ஆண்டவர் கூறியதை மறந்துவிட வேண்டாம். உங்கள் சிலுவைகளை சுமந்து கொண்டு என் பின்னால் வரவில்லை என்றால் நீங்கள் என் சீடராக இருக்க முடியாது என்றார். இந்த வார்த்தைகள் நம் மனதிலிருத்தி இயேசுவின் முன்னறிவிப்பை, தன் பாடுகளை பற்றி முன்னறிவித்ததை சீடர்கள் புரிந்து கொள்ளாதது போல இந்த உலகத்தில் வாழுகின்ற நாமும்
நமக்கு வரும் துன்பங்களை ஏற்றுக்கொள்வதனுடைய மறையுண்மையை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோம். கனவின் புனித சூசையப்பர் கடவுளின் திட்டத்திற்காக தன்னையே மறுத்து தியாகமாக எல்லா துன்பங்களையும் ஏற்க வந்தார். அன்னை மரியாளையும் ஆண்டவர் இயேசுவையும் பராமரித்து வளர்ப்பதிலே கடவுளுடைய திட்டத்தை நேற்றினார். அதுவே அவருக்கு கிடைத்த சிலுவையாக ஏற்று மனமு வந்து வாழ்ந்து கடவுளுக்கே தந்தையாக இருக்கின்ற வானகத்தந்தையின் மறுவுடிவமானார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அரிமளம் திருத்தலத்தில் கட்டப்படுகின்ற கனவின் புனித சூசையப்பருக்கான புதிய ஆலய பணிக்காக உங்களுடைய ஜெபத்தை மிக வாஞ்சியோடு நான் கேட்கிறேன். உங்களுடைய உதவியையும் பொருளாதார உதவியையும் நீங்கள் அன்புலக வழுக அன்போடு கேட்கிறேன். திருத்தலத்திற்கு வாருங்கள், குடும்பமாக வாருங்கள். நம் குடும்பங்களை அவர் திருக்குடும்பத்தை காத்தது போல, இயேசுவை பராமரித்தது போல, நம் பிள்ளைகளையும் அன்னை மரியாளை பராமரித்தது போல நம் குடும்ப தலைவியர்களையும் பாதுகாத்து நம் குடும்பங்களையும் திருக்குடும்பங்களாக மாற்றுவார். அமேன், அமேன், அமேன்.